மனிதர்களை தவிர தொழுநோய்க்கு ஆளாகும் இன்னும் ஒரே ஒரு விலங்கினம்தான் உலகிலேயே இருக்கின்றது. தென் அமெரிக்காவிலும் ஐக்கிய அமெரிக்காவிலும் வாழுகின்ற ஆமடிலோ எனப்படுகின்ற பாலூட்டி விலங்கு தான் அது. தொழுநோய்க்கு காரணமான மைக்கோபாக்டீரியம் லைப்ரே எனப்படுகின்ற பாக்டீரிய கிருமி மற்ற எல்லா உயிரினங்களையும் விட்டுட்டு ஏன் இப்படி மனிதர்களையும் ஆமடில்லோக்களையும் மட்டுமே தாக்குகின்றன என்பது இதுவரையில் புரியாத புதிராகவே நீடிக்கின்றது. தென் அமெரிக்காவில் பெரு நாட்டின் தென்பகுதியையும் சிலி நாட்டின் வடபகுதியையும் ஆக்கிரமித்தவாறு அட்டகாமா பாலைவனம் உள்ளது. ஏறத்தாழ 1000 கிலோமீட்டர்கள் நீளமான இந்த பாலை நிலமே உலகின் மிக வறண்ட பாலைவனம் ஆகும். இதன் வருடாந்த சராசரி மலைவீழ்ச்சி 0.01 மில்லிமீட்டருக்கும் குறைவு என்பதோடு 1590 தொடங்கி 1971 வரையான காலப்பகுதியில் இங்கு மழையே பெய்யவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குளிரூட்டிகளில் வைக்கின்ற போது உறைந்துவிடக் கூடாது என்பதற்காக கோகோ கோலா, பெப்சி போன்ற மென்பானங்களில் உறை எதிர் பதார்த்தமாக எதிலீன் கிளைகோல் என்னும் ரசாயனம் சிறிதளவில் சேர்க்கப்படுகின்றது. ஆனால் கடுகு சிறிதானாலும் காரம் பெரிதளவா? இதை போல சிறிதளவே ஆனாலும் எதிலீன் கிளைகோல் ஆர்சனிக் அளவுக்கு மெல்லிக்கொள்ளும் வீரியம் உடையது. ஒரு மணி நேரத்தில் ஒருவர் 4 லிட்டர் கோகோ கோலாவை அருந்துவாராயின் அவரை இலகுவில் மரண அழைத்து சென்றுவிடும். மொத்தத்தில் மென்பானங்களில் உள்ள தண்ணீரை தவிர அதில் கரைந்திருக்கும் வேதிகள் எல்லாமே ஆபத்தானவைதான். ரசாயனவியலாளர்களை பொறுத்தவரையில் 5-ரோஃப்ளோரிக் அமிலம், அதாவது ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், மிகவும் ஆபத்தான அமிலம். நிறமில்லாத புகைக்கும் தன்மை கொண்ட இந்த அமிலம் தப்பித்தவரை துளியளவு உடலில் பட்டாலே போதும், தோலையும் தசையையும் அரித்து சென்று கடைசியில் அடி ஆழத்தில் உள்ள எலும்பையும் பதம் பார்த்து விடுகின்றது.